வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் சொனாலிக்கு அந்த மஹிந்திரா ரெண்டு வண்டி சேல்ஸ் வந்திருக்கோம், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர்ஸை கண்டக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதேமாதிரி மோட்டார் சம்மந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் அந்த சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்டுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுட்டு அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டி இமேட்டு எடுக்கிறவங்க கூப்பிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா 575 DI 2011 மாடல். ஸோ வண்டியை பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஓனர் TN 25 நம்பர். ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 HP கேட்டகரி, ஆர்டினரி ஸ்டேரிங்கு, ஆயில் பிரேக்கு, டாப்பு பம்பர் இருக்குது, ஹூக் பட் கிடையாது. ஸோ டயர் கண்டிஷன் பார்க்கும்போது 4 டயருமே ஒரிஜினல் டயர், பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70-80% மேலே இருக்குது. ஸோ இப்போ ரீசனாக மாற்றிருக்காங்க போல இருக்குது. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பேனட்டில் மக்காட்டில் பெருசாக அப்படி எதுவும் அரிப்பு எதுவும் கிடையாது. பட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி. ஸோ ரொட்டவேட்டர் கேஜுவல் போட்டு சேர் ஓட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து மாற்றியானோம். ஸோ மற்றபடி இன்ஜின் கிரவுண்டில் வந்து அந்தளவுக்கு பெருசாக சவுண்ட் எதுவும் அவ்வளோ வரல. ஸோ பேப்பர் கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,90,000 சொல்கிறாங்க. ஸோ வண்டி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா RX 47 2018 மாடல். ஸோ வண்டி பற்றி சொன்னால் சிங்கிள் ஓனர், வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு கிடையாது, பம்பர் ஹோக் பட்டிருக்கு, 50 HP கேட்டகரி, பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக், 3 cylinder டியூல் கிளட்சஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ வண்டி டயர் கண்டிஷன் பார்க்கும்போது 4 டயர் ஒரிஜினல் டயர், ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மோர்தென் 60% மேலே இருக்குது, பேக் டயர் வந்து ஒரு 30-50% அந்த ரேஞ்சில் இருக்குது, அரை டயர் இருக்குது. ஸோ வண்டி வந்து 2000 hours கிட்ட ஓடி இருக்குங்கிறாங்க. வண்டி வந்து அந்தளவுக்கு பெருசாக சேர் ஓடல, டிஸ்கை பார்த்தா தெரியும், லைட்டாக பர்சனல் யூஸுக்கு ரொட்டேட்டர் போட்டு சேர் ஓட்டிருக்காங்க, கேஜுவலாக எதுவும் போடவே இல்லை. ஸோ வண்டியில் வந்து இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்கம் தெளிவாக இருக்குது, ரீசெண்டாக சர்வீஸ்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஃபீல்டு ஓடிட்டுருக்க வண்டி தான். ஸோ பேப்பர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் இன்சூரன்ஸ் வந்து லைவில் கிடையாது. ஸோ மக்கர்லேயும் பேனட்லேயும் எந்த ஒரு அரிப்பு அப்படி எதுவும் கிடையாது. ஸோ வண்டி தெளிவாக இருக்குது, சிக்கந்தர் மாடலு. ஸோ உங்களுக்கு வந்து டியூல் கிளச் வரும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 லட்சம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஸோ வண்டியில் வந்து பம்பர் மட்டும் இருக்குது, டாப்பும் ஹூக் பட்டும் கிடையாது. ஸோ ரெண்டுமே கள்ளக்குறிச்சி மாடலில் இருக்குது. நேம் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 14 கேச்சு நம்பர் இல்லைனா வண்டி சோல்டு நடத்தும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிராக்டரில் டிப்பர் ரொட்டவேட்டர் அப்படி எதாவது சேல்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸை நேம் காண்டாக்ட் நம்பர் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மோட்டார் ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.